Hello viewers, welcome to Society. In this video, vacation productive spend பண்றதுக்கு 8 tips நான் உங்களுக்கு தர போறேன். Vacation ஏன் நம்ம productive spend பண்ணணும் அப்படினு கேட்டிங்கன்னா, vacation அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு gift. இந்த vacation முடிஞ்சதுக்கு பிறகு இந்த vacation நம்ம ஒழுங்கா spend பண்ணலையே, ஒழுங்கா enjoy பண்ணலையே அப்படினு சொல்லி நாம வருத்தப்பட கூடாது. ஆகவே vacation திட்டமிட்டு நாம spend பண்ண வேண்டியிருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் vacation spend பண்ணும்போது வளமையாக என்ன செய்வேன்னு சொன்னால், அந்த வெக்கேஷனை நான் செய்கிறதுக்கு பிளான் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு டுடூ லிஸ்ட் மாதிரி போட்டுக்கொள்வேன். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது நான் அதுக்கு ஒரு டிக் ஒன்று போட்டுக்கொள்வேன். ஸோ எந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றத மதிப்பிட்டுக் கொள்ள முடியும். ஸோ அப்படியான மெத்தட்டை நீங்களும் பின்பற்ற முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்குரிய லிஸ்ட்டை தயார்படுத்துறதுக்காக வேண்டி நான் இப்போ 8 விதமாக நீங்கள் வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய முறைகளை சொல்லித்தரப்போகிறேன். ஸோ உங்களுக்கான லிஸ்ட்டை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். டிப் நம்பர் 1, வெக்கேஷன் அப்படின்னு சொன்னாலே என்ஜாய் பண்ணுறது தான். ஸோ வெக்கேஷனில் என்ஜாய்மெண்ட்ஸை கட்டாயமாக மிஸ் பண்ணிடவானா? நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட்ஸ் என்னென்ன செய்யணுன்றது உங்களை பொறுத்தது. பொதுவாக நீங்கள் ட்ரிப் போகலாம், ஒரு லாங் பைக் ரைட் போகலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம், அடுத்தது கடல் குளிக்க போகலாம், அது மாதிரி ஒரு நைட் அவுட் போகலாம். இப்படி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் பிடித்தமான விஷயத்தை நீங்கள் உங்களோட வெக்கேஷனுக்காக திட்டமிட்டுக் கொள்ள முடியும். டிப் நம்பர் 2, இந்த வெக்கேஷன் காலப்பகுதியில் நீங்கள் ஒரு நாளை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்க போகிறீங்கன்றதுக்கான ஒரு ருட்டீனை வகுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு ஹெல்த்தியான ருட்டீனாக இருக்கணும். உதாரணமாக நீங்கள் இரவையில் மிகவும் நேரம் சென்று தூங்கி காலையிலேயும் நேரம் சென்று எழும்புறது அப்படின்றது ஒரு ஆரோக்கியம் அற்ற ஒரு ருட்டீனாக கருதப்படும். ஸோ உங்களுக்கு பொருத்தமான ஆரோக்கியமான ருட்டீன் ஒன்று நீங்கள் உங்களுக்கு போட்டு வச்சுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனசுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன விஷயங்களை தான் செய்யணுன்ற ஒரு திட்டமிடலை வச்சுக்கொண்டு அதன்படி செயற்பட்டீங்க அப்படின்னாலே அது போதுமானது. டிப் நம்பர் 3, இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிறதால சமூகத்துக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அதை நீங்கள் தனியாக செய்யலாம், அல்லது ஒரு குழுவோடு இணைஞ்சு செய்யலாம். இந்த காலப்பகுதியில் பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷனோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது. அவங்களுக்காக நீங்கள் வாலண்டியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொசைட்டிக்காக நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அது மாதிரி நீங்களோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் சேர்ந்தோ நிறைய செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம், டீச்சிங் செஷன்ஸை ஃப்ரீ டீச்சிங் செஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸை நடத்தலாம். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸோடு சேர்ந்து நீங்கள் சொசைட்டிக்கு நிறைய விதமான சேவைகளை செய்ய முடியும். இந்த விடயத்தை செய்கிறதுக்கு சமூகத்தில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பொருத்தமான பிளாட்ஃபார்மை தெரிவு செஞ்சு நீங்கள் அதில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். டிப் நம்பர் 4, பர்சனல் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் இந்த காலப்பகுதியில் கவனம் செலுத்துங்க. நீங்களோட பர்சனாலிட்டியை அதிகரித்து கொள்றத இது குறிக்கும். நீங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்துக்கொள்ளலாம், நிறைய கண்டெக்ட்ஸ் ஏற்படுத்திக் கொள்ளலாம். நிறைய கேம்பிங்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வெக்கேஷன் காலப்பகுதியில் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ அந்த கேம்பிங் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் பங்கு பற்றும் போது நீங்கள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து நிறைய கண்டாக்ட்ஸை உருவாக்கி கொள்ள முடியும், புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ள முடியும். அது மாதிரி இந்த காலப்பகுதியை லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்றதுக்காக பயன்படுத்துங்க. நீங்கள் அதுக்காக ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணலாம், அல்லது நீங்கள் செல்ஃபாகவே லாங்குவேஜை பழகிக்கொள்ளலாம். அது மாதிரி ஐடி ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பழகிறதுக்காக இந்த காலப்பகுதியை நீங்கள் பயன்படுத்த முடியும். டிப் நம்பர் 5, உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு புதிய ஸ்கில்லை நீங்கள் இந்த காலப்பகுதியில் படிக்கலாம். இது வந்து புத்தகத்தில் படிக்கிற அப்படின்னு இல்லை, நீங்கள் ஒரு ஸ்கில்லை பழகிறத குறிக்கும். உதாரணமாக நான் பழகின அப்படின்னு சொன்னால், வெக்கேஷன் காலப்பகுதியில் என் ஏலெவல் முடிஞ்சதுக்கு பிறகு நான் டிரைவிங் பழகினேன். அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ எடிட்டிங் பழகினேன். அதெல்லாம் இப்போ வீடியோஸ் உங்களுக்காக தரக்கூடியதாக கூட எனக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் பழகலாம். சிலர் வந்து குக்கிங் பழகுவாங்க, சிலர் வந்து தையல் பழகுவாங்க, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங்ஸ் எல்லாம் பழகுவாங்க. அது மாதிரி ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது, அது மாதிரி யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் விரும்பின ஸ்கில்ல கற்றுக்கொள்றதுக்காக வேண்டி இந்த வளங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். டிப் நம்பர் 6, இந்த வெக்கேஷன் காலப்பகுதியில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகளை கூட தேட முடியும். உங்களோட ஸ்கில்லுக்கு பொருத்தமான பணம் சம்பாதிக்கிற முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உங்களால் படிப்பிக்க முடியுமாக இருந்தால் நீங்கள் டியூஷன் கிளாஸஸ் செய்யலாம். உங்களுக்கு டிரைவிங் ஏலுமாக இருந்தால் அதை செய்யலாம். சில நேரங்களில் சிலர் வந்து கடைகளில் உதவியாளர்களாக வேலை செய்ய போவாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த பிஸ்னஸை கூட இந்த காலப்பகுதியில் ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு போதுமான அறிவு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கான சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி கூட இந்த காலப்பகுதியில் நீங்கள் யோசிக்கலாம். அது மாதிரி ஆன்லைனில் நீங்கள் உழைக்கக்கூடிய பல வழிவகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த யூடியூப் சேனல்ஸை ஆரம்பிக்கிறது. நீங்கள் மக்களுக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுக்கும்போது யூடியூப் வீடியோஸை அதிகமாக பார்க்க தொடங்குவாங்க. ஸோ நீங்கள் அதன் மூலமாக கூட சம்பாதிக்க முடியும். அது மாதிரி ப்ளாகர் செய்யலாம். நீங்கள் ஆர்டிக்கிள் எழுதக்கூடிய ஒருத்தராக இருந்தால், உங்களுக்கு எழுத்தாற்றல் காணப்பட்டால், நீங்கள் உங்களுக்குன்ற ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதன் மூலமாக கூட நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம்.
டிப் நம்பர் 7, இந்த காலப்பகுதியில் நீங்கள் அதிகமாக வாசிங்க. உங்களுக்கு எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த துறையில் நீங்கள் வாசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக வாசித்த புக்ஸ் வந்து ஒன்று ஹிஸ்ட்ரி புக்ஸாக இருக்கும், அல்லது பயோகிராஃபீஸாக இருக்கும், அல்லது ரிலீஜியஸ் புக்ஸாக இருக்கும். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாவல்ஸ் வாசிப்பாங்க. நாவல்ஸ் வாசிக்கிறதுலேயும் முக்கியமாக நீங்கள் இங்கிலீஷ் பழகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் நாவல்ஸை நிறைய தெரிவு செஞ்சு வாசிங்க. ஸோ அந்த நாவல்ஸை வாசிக்கும் போது உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டேலண்ட்ஸ் வந்து நல்லா அதிகமாகவே விருத்தி அடையும். அது மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சிலருக்கு வாழ்வியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த துறையை விரும்புகிறீங்களோ அந்த துறையில் நிறைய புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறதுக்காக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். டிப் நம்பர் 8, இது நிறைய பேர் வளமையாக செய்யாத ஒரு விஷயம், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலை பயன்படுத்தி கொஞ்சம் எக்ஸசைஸ் ரிலேட்டடாக ஆக்டிவிட்டிஸ் செய்கிறத குறிக்கும். வெக்கேஷன் காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாட்கள் சோஷியல் மீடியாஸை அதிகமாக யூஸ் பண்ணுறதன் மூலமாகவோ, கேமிங்ஸில் அதிகமாக ஈடுபடுறதன் மூலமாகவோ ஒரு செடென்டரி, அதாவது ஒரு நிலையான வாழ்க்கையை, அதாவது ஒரே இடத்துல உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது மிகவுமே மோசமான ஒரு விஷயம், உங்களோட ஹெல்த்துக்கும் மிக மோசமான ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட உடலை ஈடுபடுத்தி செய்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸை செய்கிறத பழக்கமாக்கி கொள்ள முடியும். அதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். நீங்கள் எதுவும் விளையாட்டை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் விளையாடுறதுக்கு நேரம் ஒதுக்க முடியும். அது மாதிரி ஜிம் சென்டருக்கு போகிறத ஒரு புதிய பழக்கமாக ஆக்கி கொள்ள முடியும். இதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஜாகிங் கூட போகலாம். ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் செய்ய முடியும். அப்படி செய்யும்போது இந்த காலப்பகுதியில் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த 8 டிப்ஸ் உங்களுக்கு வெக்கேஷனை ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் உள்ள விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட டு டூ லிஸ்ட்டை போட்டு உங்களோட வெக்கேஷனை ஃப்ரூட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.